ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவா சயின்ஸ் அகாடமி. நாம் போன வீடியோவில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் பற்றி ஒரு ஓவர் வியூ நம்ம பார்த்தோம். ஹியூமன் ஜீனோம்னா என்ன, அதில் எந்தெந்த பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டிஎன்ஏ மாலிகூல்ஸை நம்ம பார்க்கலாம், அதில் எந்த டைப் ஆஃப் மாலிகூலில் அவங்க இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அவுட்லைனாக நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் நமக்கு தெரியணும். டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா, ஈவன் தோ ஒரு பெரிய பாப்புலேஷனில், பாப்புலேஷன்னா ஒரே டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கிற பாப்புலேஷன், இப்போ ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸ் இருக்கிற அந்த கலெக்டிவ் குரூப்பை தான் நம்ம ஹியூமன் பாப்புலேஷன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாப்புலேஷனில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு மாதிரி இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு டிஎன்ஏ இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 99.9% ஆஃப் டிஎன்ஏ ஐடென்டிக்கலாக இருந்தால் கூட அந்த 0.1% ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். அப்போது டிஎன்ஏ மூலமாக இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணுறதுனால, ஸோ ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு ஐடென்டிக்கலாக 100% டிஎன்ஏ இருக்காது அப்படிங்கிறதால நாம் இந்த இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் எதனால் வருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா ஏற்கனவே தெரியும். ஸோ நமக்கு தெரியும், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது மியூட்டேஷன்ஸ் நிறைய அங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மியூட்டேஷன்ஸ் குரோமோசோம்ஸில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பாடி குரோமோசோம்ஸில் நடக்கும்போது, அது ஒருவேளை ஜீனில் நடந்துச்சு அப்படின்னா அந்த செல் இன்ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் பாடி குரோமோசோம்ஸ் நடக்கிறது ஒரு பெரிய இம்பேக்டாக அது வந்து வெளியில் தெரியாது, மேபி அந்த செல் டெத் ஆகும், அதோடு போயிடும். ஒருவேளை அது ஜெர்ம் செல்ஸில் நடக்குது அப்படின்னா, அது ஜெர்ம் செல்ஸில் அதுவும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஜீன்ஸில் நடுவில் ஒருவேளை மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னா, அந்த ஜெர்ம் செல் வந்து ஒரு எஃபிஷியண்ட் கேமீட்டாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கேரி அவுட் ஆகி போகாது. ஒருவேளை இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து இந்த நம்ம பார்த்தோம், மோர் தென் 95% ஆஃப் த ரீஜன் ஆஃப் ஜீனம் வந்து எந்த ப்ராடக்ட்டையும் கோட் பண்ணாது அப்படின்னு, அந்த நான் கோடிங் ரீஜியன்ஸில், அந்த ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏஸில், அந்த இன்ட்ரான்ஸில் எங்கேயாவது இந்த மாதிரியான மியூட்டேஷன்ஸ் இன்கார்பரேட் ஆச்சு அப்படின்னா, அது வந்து இமீடியட்டாக எந்த எஃபெக்ட்டும் அந்த அனிமலுக்கு காஸ்ட் பண்ணாது, அந்த பர்சனுக்கு காஸ்ட் பண்ணாது. அப்போ அந்த மியூட்டேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி அவுட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக போகவும் செய்யும். அப்போ அப்படி கேரி அவுட் ஆகி போகிறது, அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அக்யூமுலேட் ஆகிற அந்த சேஞ்சஸ் தான் இந்த பாலிமார்ஃபிசத்துக்கான அந்த பேசிக் ரீசன். ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரதுக்கான சான்சஸ்க்கான ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸில் இருக்கிற அந்த நான் ஐடென்டிக்கல் ரீஜன் இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் லென்த்தை தான் நம்ம எதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிற அந்த டெக்னிக்கில் ஒரு ஐடியாவாக நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இதுக்கு நாம் என்ன மாதிரியான ஒரு ப்ரோப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோப்ஸ் அப்படின்னா, இப்போ நான் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பர்டிகுலர் டேண்டிம்லி ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர், மைக்ரோ சேட்டிலைட்டோ மினி சேட்டிலைட்டோ நம்ம லொக்கேட் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அது கூட போயிட்டு பைண்ட் ஆகிற மாதிரியான அந்த ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு அந்த நியூக்ளியேட்டட் சீக்வன்சஸ் தான் நம்ம இங்கே ப்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரோப்ஸ் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் 13+1 ரீஜியனை நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஜீனோமில் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இந்த 13+14 ரீஜியனுக்கு தேவையான, ஓகேவா, அப்போது இது வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு ரீஜன் வச்சுங்க, இந்த ரீஜியனில் போயிட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக பைண்ட் ஆகக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை நம்ம சிந்தட்டிக்காக ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் பேர் தான் ப்ரோப், ஓகேவா. அப்போ அந்த ப்ரோப்ங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாம் இங்கே யூஸ் பண்ணுற அந்த ப்ரோப்ஸ்க்கு பேர் VNTR ப்ரோப்ஸ். VNTR அப்படின்னா வேரியபிள் நம்பர் டேண்டிம் ரிப்பீட்ஸ்னு பேர். ஆக்சுவலாக நம்ம அந்த டேண்டிம் ரிப்பீட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேரியபிள் நம்பரில் அந்த டேண்டிம் ரிப்பீட்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த ரெண்டு மீனிங்கும் வர மாதிரி இதுக்கு நம்ம நேம் வச்சுருக்கிறோம். வேரியபிள் நம்பர் டேண்டிம் ரிப்பீட்ஸ் ப்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் வச்சுருக்கிறோம், ஓகேவா. அப்போது இந்த ப்ரோப்ஸ் வந்து நம்ம நிறைய நம்பரில் நம்ம போடுவோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ் இருக்கோ, எவ்வளோ லென்த் இருக்கோ, அந்த அளவுக்கு அது போய் அந்த ரீஜனில் பைண்ட் ஆகும். அதை பொறுத்து நமக்கு தகுந்த அந்த அக்ரோஸ்கெலட்டல் ஃபோர்ஸில் அவ்வளோ லென்த்தான இல்லை அவ்வளோ மாலிகுலர் வெயிட் இருக்கிற பேண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட பிரின்சிபல். அப்போது இந்த VNTR ப்ரோப்ஸ், இந்த ப்ரோப் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னொன்றும் ஒரு ஐடியா தெரியணும். ப்ரோப் அப்படின்னா ஆக்சுவல் இதுவும் டிஎன்ஏ தான் சொன்னால், ஆக்சுவலாக நம்ம செக் பண்ணுறதும் ஜீனோமிக் டிஎன்ஏ. அப்போ ஒரிஜினல் டிஎன்ஏலேருந்து இது கொஞ்சமாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இருக்கிற மாதிரி, இல்லை அது போய் பைண்ட் ஆகிற இடத்த நம்ம லோக்கலைஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, இல்லை அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை நம்ம இதுக்கு இந்த ப்ரோப்பு கொடுக்க போகிறோம். அந்த அடையாளத்துக்கு பேர் ஆக்சுவலி இங்கிலீஷில் டேகிங்னு சொல்லுவோம் நம்ம.
டேக், ஓகேவா? அப்போ அந்த ப்ரோபுக்கு நம்ம எப்படி அந்த டேக் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக மாலிகுலர் பயாலஜியில் டிஎன்ஏயில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான டேக் கொடுப்போம் அப்படின்னா, ரேடியோ லேபிள் நம்ம இதை பண்ணுவோம். வாட் இஸ் ரேடியோ லேபிள் அப்படின்னா, இந்த ப்ரோபில் ஏதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற ஆட்டமாக நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து ரேடியோகிராம் மூலமாக இல்லை நம்ம அதுக்குன்னு ரீடர்ஸ் இருக்குது அதில் வச்சோம் அப்படின்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற ரீஜியன்ஸை அது நமக்கு தனியாக காமிக்கும். அப்போ இதுதான் இதோட பிரின்சிபல். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது ரொம்ப எலாபரேட்டான டெக்னிக். நான் ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய, லைட்டாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இங்கே நம்ம பண்ணுறது என்ன, இந்த டோட்டல் ஜீனோமில் நமக்கு தேவையான ரீஜியனை, எங்கே இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ரீஜியனை, இந்த 13+1 14 ரீஜியனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ப்ரோப்ஸை முதல்ல ரெடி பண்ணுறோம். அந்த ப்ரோப்ஸை மல்டிபிள் காப்பீஸில் அந்த ஐசோலேட் பண்ண ஜீனோமில் போடுறோம். அந்த ஜீனோமில் எங்கெல்லாம் அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த ப்ரோப் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த டோட்டல் ஜீனோமை எடுத்து நம்ம அக்ரோசியல் எலக்ட்ரோஃபோரஸில் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பேண்டு கிடைக்கும். ஒருவேளை ரொம்ப ஷார்ட்டான லென்த் இருந்தது அப்படின்னா அக்ரோசியல் எலக்ட்ரோஃபோரஸ் ரொம்ப கீழே ரன் ஆகிருக்கும். ரொம்ப பெரிய லென்த்தில் அந்த ரிப்பீட் இருந்ததுன்னா அது மேலே அந்த வெல்லுக்கு பக்கத்தில், நம்ம ரன் பண்ண லோட் பண்ண அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அது ரன் ஆகிருக்கும். அப்போது எத்தனை பேண்டு கிடைக்குது, என்ன மாதிரியான பேண்டு கிடைக்குதுங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த பேட்டர்னை நமக்கு டவுட் இருக்கிற பர்சனோட இல்லை சாம்பிளோட இல்லை வேறு ஏதாவது ஒரு அனாலிசிஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட டெக்னிக்கோட பேசிக் பிரின்சிபல். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத அகெயின் நான் ஒரு அவுட்லைனாக தான் இங்கே கொடுக்க போகிறேன். நம்ம புக்கிலையும் ஒரு அவுட்லைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கிளாஸ் எடுத்தோன்னா இது ஒரு ஒரு செமஸ்டர் ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு 1 week ஒரு 1 month எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய டாபிக் இது. ஏன்னா இதில் நிறைய டெக்னிக்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஈவன் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக், பிசிஆர் அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக், பிசிஆருக்கு தேவையான ப்ரைமர்ஸ் ரெடி பண்ணுங்கிறது ஒரு தனி டாபிக், சதன் பிளாட்டிங் அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக். அப்போது ஒரு பெரிய ஒரு மாலிகுலர் பயாலஜி ஃபீல்டில் இருக்கிற ரொம்ப ப்ரிடாமண்டான டெக்னிக்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இங்கே ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டாக நம்ம பண்ணி ஒரு டெக்னிக் நம்ம பண்ணுறோம். அதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அதனால் ஒரு ஒரு டெக்னிக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கே என்னால் சொல்ல முடியல. அதனால் ஒரு அவுட்லைனாக நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ நம்மக்கிட்ட ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சாம்பிள் வருது, ஒரு ஒரு பீஸ் ஆஃப் நெயிலோ ஒரு ஹேரோ உங்கள்கிட்ட வருது. அப்போ அந்த ஹேரில் இருந்து அந்த டிஷ்யூவை ஐசோலேட் பண்ணி அந்த டிஷ்யூவில் இருக்கிற செல்ஸை தனித்தனியாக அந்த செல்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த செல்ஸை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் அது உள்ளே இருக்கிற அந்த குரோமோசோமல் டிஎன்ஏ டோட்டல் ஜீனோமை நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், டோட்டல் டிஎன்ஏ ஐசோலேஷன் இல்லைனா டோட்டல் ஜீனோம் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த மாதிரியான அனாலிசிஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ண போகும்போது நமக்கு கொடுக்கப்படுற சாம்பிளோட குவான்டிட்டி வந்து ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில், ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டியில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹேரு, ஒரு பீஸ் ஆஃப் நெயிலு, ஒரே ஒரு ஹாஃப் ட்ராப் ஆஃப் பிளட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போது ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால அந்த இருக்கிற டிஎன்ஏவை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்க்ரீஸ் இன் த சென்ஸ் மாலிகுலர் பயாலஜியில் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆம்பிளிஃபிகேஷன்னா அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிசிஆர், பிசிஆர்னால் நமக்கு தெரியும் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதில் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற டிஎன்ஏ மாலிகுலை அது ஜஸ்ட் ஆம்பிளிஃபை பண்ணி அது கொடுக்கும். அப்போ பிசிஆர் மெத்தட் மூலமாக நமக்கு எந்த ரீஜியன்லாம் தேவையோ, எந்த ரீஜியன் தேவையோ அதை நம்ம முதல்ல ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போது பிசிஆரில் நம்ம அதை ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஆம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறோம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மாலிகுல். ஆக்சுவலாக பிசிஆரில் ஸ்பெசிஃபிக் ரீஜனை ஆம்பிளிஃபை பண்ண அவசியம் இல்லை, டோட்டல் ஜீனோமே நம்ம ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறோம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா அந்த டோட்டல் ஜீனோம், ஜீனோமோட லென்த் நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பெருசு, அட்லீஸ்ட் ஐ மீன் 3000 MB லென்த்தில் இருக்கும் ஒரு ஹாப்ளாய்டு ஜீனோமோட ஒரு செல்லில் இருக்கக்கூடிய லென்த்து. அப்போது நமக்கு தெரியும் ஒரு டிஷ்யூ சாம்பிள் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த மல்டிபிள் செல்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் செல்ஸு தான் டிஷ்யூ, லட்சக்கணக்கான செல்ஸ் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூவாக நமக்கு தெரியும். ஓரளவுக்கு விசிபிளாக ஒரு ஹேர்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதில் இருக்கிற ஒரே ஒரு டிஷ்யூ, ஒரு ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட, அந்த ரூட் டிப்பு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட
அதில் லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது லட்சக்கணக்கான காப்பீஸ் ஆஃப் ஜீனம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அதை அப்படியே தூக்கி நீங்கள் ரன் பண்ணி ஒரு ரிசல்ட் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு நீங்கள் அந்த டிஎன்ஏவை ஃப்ராக்மெண்ட் பண்ணணும், சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நிறைய மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் இருக்குது. ஈஸியஸ்ட் மெத்தட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி ஃப்ராக்மெண்ட் பண்ணுறது தான். அப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அக்ரோஸ் ஜெல் அல்ட்ராஃபோரோஸில் ரன் பண்ணுறோம். அக்ரோஸ் ஜெல் அல்ட்ராஃபோரோஸ் நம்ம நிறைய இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இல்லைன்னா நம்ம திரும்பவும் பயோடெக்னாலஜி சாப்டரில் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு வெல் ஒன்று இருக்கும். அந்த வெல்லில் நம்ம நம்மளோட ஜீனோமிக் டிஎன்ஏ அந்த சாம்பிள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ராக்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பிளை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணால் பேஸ்டு ஆன் த மாலிகுலர் மாஸ் இந்த மாதிரி நமக்கு செப்பரேட்டட் பேண்ட்ஸ் அங்கே கிடைக்கும். லோயஸ்ட் பேண்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்மெண்ட். ஹையஸ்ட்டு இங்கே மேலே வெல்லுக்கு பக்கத்துலேயே ஒரு பேண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹையர் மாலிகுலர் வெயிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய ரிப்பீட்ஸ் இருக்கிற அந்த ரீஜன் வந்து லென்த்து பெருசாக இருக்கும், அதனால் அதோடய மாலிகுலர் மாஸ் பெருசாக இருக்கும், அது வெல்லுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு பர்டிகுலர் ரிப்பீட் இந்த 14 ஏதாவது ஒரு ரிப்பீட் வந்து ரொம்ப நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா அது சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும், அதோட மாலிகுலர் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது வந்து ரொம்ப தூரம் ரன் ஆகிருக்கும். அப்போது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அவருக்கு என்ன மாதிரியான காம்பினேஷன் ஆஃப் ரிப்பீட்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து ஒரு யூனிக் பேட்டர்ன் அங்கே ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப அந்த யூனிக்னஸ் தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதை ஃபஸ்ட்டு அக்ரோஸ் ஜெல் அல்ட்ராஃபோரோஸில் ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனேயே இப்போ இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இருக்குது. ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டிஎன்ஏ இதில் ஜஸ்ட் லைக் தட் ரன் ஆயிருக்கு. இப்போ அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை நம்ம ஒரு அல்கலைன் மெத்தட் மூலமாக ஒரு அல்கலைன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐஓ வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அதை அக்ரோஸ் ஜெல் எல்ட்ராஃபோர்ஸ் அந்த ஜெல்லிலே வச்சு நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ டீநேச்சர் ஆகும். டீக்ரேடேஷனில் டீநேச்சரேஷன் டீநேச்சுரேஷன் அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாறும். இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டிஎன்ஏ செப்பரேட் ஆகி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி செப்பரேட் ஆகும். ஓகேவா? அப்போ அது டீநேச்சுரேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இப்போது எல்லாமே அதே ஜெல்லில் தான் ஒட்டியிருக்கு. இது நம்ம இந்த இடத்த மட்டும் நான் ஜூம் பண்ணுறேன்னு வச்சிங்க, இந்த அக்ரோஸில் இந்த இடத்துல மட்டும். அப்போது ஒரு ஒரு டிஎன்ஏ மாலிகுல் மட்டும் இப்போது ரெண்டு ஸ்டாண்டர்ட் செப்பரேட் ஆகி இருக்கும். ஃபைன். இப்போ அதுக்கப்புறமா டீநேச்சர் ஆன அந்த ஜெல்லில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சதன் பிளாட்டிங் பண்ணுறோம். சதன் பிளாட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் டெக்னிக். டிஎன்ஏவை ஹைபிரிடைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் சதன் பிளாட்டிங். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜெல்லுக்கு மேலே ஒரு நைலான், நிறைய மெட்டீரியல் இருக்குது, நைலான் செல்லுலோஸ் பிவிடிஎஃப் அதாவது நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீப்பஸ்ட் மெட்டீரியல் நைலான் மெட்டீரியல் தான். ஸோ நைலான் மெட்டீரியல் அது மேலே அந்த ஜெல் மேலே வச்சு கம்ப்ரெஸ் பண்ணும்போது, ஐ மீன் ஒரு ஒரு ஃபார்ம் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த டீநேச்சர் ஆன டிஎன்ஏ மாலிகூல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் இது அப்படியே ஒரு பிரிண்ட் கணக்காக அந்த நைலான் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாவது கையில் ஏதாவது இங்க் ஏதாவது வச்சுட்டு அந்த இங்க் மேலே ஒரு பேப்பர் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அந்த இங்க் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி இந்த அக்ரோஸில் இருக்கிற டீநேச்சரான டிஎன்ஏ எல்லாமே ஜஸ்ட் இதே மாதிரி அந்த நைலான் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஐடென்டிக்கலாக அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் டிஎன்ஏ இருக்காது. இப்போ அக்ரோஸ் மட்டும்தான் இதில் இருக்கும், மற்ற டிஎன்ஏ மாலிகூல் எல்லாம் நைலான் மெம்பரேனில் ஓட்டிட்டு அங்கே போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, சதன் பிளாட்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அந்த டிநேச்சர் டிஎன்ஏ டு த அந்த மெம்பரேன். மெம்பரேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மெம்பரேனை தூக்கி நம்ம ஒரு செட்டப்பில் போடுவோம். அந்த செட்டப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ப்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய மல்டிபிள் காப்பீஸில் அந்த ப்ரோப்ஸ் இருக்கும். இப்போது ஹைப்ரிடைசேஷன் பண்ண போகிறோம். ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா இந்த ப்ரோப் அதுக்கு தேவையான அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ரீஜன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அது திரும்ப டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக அது ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ எங்கெல்லாம் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ் ரீஜன் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அது காம்ப்ளிமெண்ட்ரியாக பைண்ட் ஆகுது அந்த ப்ரோப்ஸு. அப்போது இது ஹைப்ரிடைசேஷன். அப்போ இதுதான் சிக்ஸ்த் ஸ்டெப் தான், ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டிஎன்ஏவை நம்ம டீநேச்சர் பண்ண டிஎன்ஏவை அக்ரோஸ்லேருந்து நைலான் மெம்பரேனுக்கு இல்லை ஏதாவது ஒரு மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பை ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் பிளாட்டிங். அதுக்கு ஆக்சுவல் அதுதான் அதோடய டெம், பிளாட் பண்ணி எடுக்கிறோம் அதை பிளாட்டிங். அதுக்கப்புறமா அதோட ப்ரோப்ஸ் வச்சு ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம். ஹைப்ரிடைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரோப்ஸை ஒட்டிகிட்டு இருக்கிற, ஐ மீன் ஃப்ரீயாக இருக்கிற ப்ரோப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த நைலான் மெம்பரேனை இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம். தட் இஸ் வாட் கால் ஃபிங்கர் பிரிண்டிங். அதை நம்ம இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன டைப் ஆஃப் ப்ரோப் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இப்போ ரேடியோ லேபிள்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு
ஐ மீன் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ரீடரில் வச்சோம் அப்படின்னா எங்கெல்லாம் அந்த ப்ரோப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அந்த பேண்ட் வந்து க்ளோ ஆகும். அப்போ அந்த பேட்டர்னை, அந்த யூனிக் பேட்டர்னை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த யூனிக் பேட்டர்னை, அந்த பர்சனோட யூனிக் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இதுதான் அவரோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இப்போது இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ப்ரிடாமினண்ட்டாக க்ரைம் சீன்ஸில், ஃபாரன்சிக் அனாலிசிஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. பெடிகிரி அனாலிசிஸில், ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்லலாம் இது ரொம்ப ப்ரிடாமினண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கெல்லாம் ஒரு சாம்பிள் மேலே டவுட் வருதோ, இல்லை இந்த சாம்பிள் அவரோடதா இவரோடதான்ற டவுட் வருதோ, அங்கெல்லாம் அந்த டவுட் இருக்கிற சாம்பிளையும் எந்த பர்சனோட டவுட் இருக்கோ அவரோட சாம்பிளையும் கம்பேர் பண்ணும்போது ஐடென்டிக்கலாக அந்த பேட்டர்ன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுன்னா அது ரெண்டும் அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கண்டிப்பாக சிமிலாரிட்டிஸ் அங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தால் கூட ஐடென்டிக்கலாக ரெண்டு சாம்பிளும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எப்போவுமே கிடையாது, அன்லஸ் அவரோட இன்வால்மெண்ட் அதில் இல்லை அப்படின்னா. அப்போ ஐடென்டிக்கலாக ரெண்டு பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்ரைமை அவர் தான் பண்ணார், அந்த சீனில் அவர் தான் இருந்தாருங்கிறத ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்றைக்கி நவடேஸ் ஃபாரன்சிக் அனாலிசிஸில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் ஹார்ட், அது இல்லாமல் அவங்களால எந்த ரிப்போர்ட்டும், எந்த ஒரு சின்ன கேஸாக இருந்தால் கூட, ஒரு சாதாரண ஒரு பேட்டர்னிட்டி இஷ்யூஸ்லேருந்து ஒரு பெரிய மர்டர் கேஸ் வரைக்கும், வாட் எவர் மேபி த கேஸ், கடந்த 20 வருஷமாக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் அங்கே ப்ளே பண்ணுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.